Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிருங்க friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு first அடுப்புல ஒரு பெரிய சைஸ்ல குக்கர் வச்சிட்டேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ghee சேர்த்துக்கறேன். பிரியாணிக்கு ghee சேர்த்து செஞ்சோம்னா நல்லா மணமா இருக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, மராட்டி முக்கு, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகும்போது இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு மசாலா அதிகமாக சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். வழக்கம் போல் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக மசிய வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம சேர்க்க போகிற அரிசி கூட இந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 1 கேரட், 6 பீன்ஸ் நீளவாக்கிலையும் பொடியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை பட்டாணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால பிரியாணி கலராகவும் இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து பிரியாணி செய்கிறப்ப காய்கறிகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே காய்கறிகள் கூட நல்லா குக்காகி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லாவே குக்காயிரும்.
இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறப்ப ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து எல்லாமே கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறப்ப கல்யாண வீடுகளில் செய்கிற பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கடைசியாக ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு கிளறி கிளறி குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். என்னோட குக்கரில் 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப கரண்டி போட்டு கிளறாமல் லைட்டாக மட்டும் இதை கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது, பிரியாணி கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணியை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சுவையான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும்.